மாபாட பேல சமாஜே வினசக்குனியும் அரகல கரப்பு வீதியில் இறங்கி மக்கள் போராடிய பின்னர் அவர்களுக்கு கிடைக்க உள்ள முதலாவது தேர்தலே ஜனாதிபதி தேர்தல். இந்த ஜனாதிபதி குறிப்பாக மக்கள் ஆணையை பிரதிபலிப்பதில்லை. பாராளுமன்றத்துக்கு கூட தெரிவு செய்யப்படாத ஒருவரே ஜனாதிபதி ஆகியுள்ளார். எனவே மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி ஒருவரே தேவைப்படுகின்றார். தற்போது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதனை அறிந்து வேறு உபாய திட்டங்களை முன்னெடுக்கின்றனர். ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்சே தரப்பினர் எதிர்நோக்க விரும்பாத தேர்தலே ஜனாதிபதி தேர்தல். இதனை நிறுத்துவதற்கு பல முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அவை தோல்வி அடைந்துள்ளன. எனினும் மக்கள் மத்தியில் இன்னும் நிலவுகிறது. தற்போது அமைச்சரவையில் அனுமதி பெற்றுள்ள அரசியல் அமைப்பு திருத்தம் ஒன்று உள்ளது. அதன் மூலம் ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்களா என்ற அச்சம் மக்கள் மத்தியில் உள்ளது. எனினும் அரசியல் அமைப்பின்படி ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. தேர்தலை நடத்தும் பொறுப்பு இன்றிலிருந்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கே உள்ளது. அது அரசாங்கத்திடம் அல்லது ஜனாதிபதியிடம் இல்லை. ஆணைக்குழு தொடர்பிலும் மக்கள் மத்தியில் சந்தேகம் இருக்கிறது. எனவே அந்த சந்தேகத்தை நீக்கும் வகையில் நாம் நிச்சயமாக மக்கள் சார்பிலேயே இருக்கிறோம் என்பதனை நிரூபிக்கும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும். அதனை ஆணைக்குழு நிறைவேற்றும் என்று நினைக்கிறோம். கட்டாயம் இந்த வருடம் அக்டோபர் மாதம் 17 தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும். தாஹத்தட காலிங் ஜனாதிபதியுடனே பேத்தி யுத்தமாய் இக்கட்டாய் வேணும் உத்தரம் முகாக்காத்னே மனோகராத் இக்க போத்தான்